ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கியூபி 365. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபல் எக்ஸாம்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் 2 மந்த்ஸில் பப்ளிக் போர்டு எக்ஸாம்ஸ் வந்துடும். ஸோ அதனால ரிவிஷன் மாடல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீஸ் தான் பார்க்க போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்குமே கம்மிங் டேஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, நவ் லெட் மீ மூவ் ஆன் டு தி மாடல் க்வெஸ்சன் பேப்பர். இந்த மாடல் க்வெஸ்சன் பேப்பரை பார்த்தீங்கன்னா, நம்ம கியூபி 365 எக்ஸாக்டாக இப்போ இருக்க 12th Standard தமிழ்நாடு போர்ட் பப்ளிக் பேட்டர்ன் செட்டப்பில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்டுங்கிறனால உங்களுக்கு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஈச் சப்ஜெக்டோட டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். இதில் தியரி பேப்பர்ஸ்லாம் 90 மார்க்ஸ் ரைட் பண்ணுவீங்க. பேலன்ஸ் 10 மார்க்ஸ் உங்கள் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்காக யுவர் ஓன் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ்லாம் 70 மார்க்ஸ்க்கு ரைட் பண்ணுவீங்க. பேலன்ஸ் 30 மார்க்ஸை 20+10 ஸ்பிட் பண்ணுவாங்க. 20 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல்ஸ்க்கும் அதர் 10 மார்க்ஸ் உங்கள் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கும். டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மார்க்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்ஸை கேல்குலேட் பண்ணி டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும். இன்னைக்கு நம்ம 12வது வகுப்பு வேதியியல் திருப்புதல் மாதிரி வினாத்தாள் மற்றும் விடைகள் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரிவிஷன் மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிக்கல் பேப்பருங்கிறனால 70 மார்க்ஸ்க்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் 4 பார்ட்ஸ் இருக்கு, பகுதி 1 to பகுதி 4. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பகுதி 1 மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டின்ஸ், செகண்ட் பார்ட் பகுதி 2 2 மார்க் க்வெஸ்டின்ஸ், 3rd 1 பகுதி 3 3 மார்க்ஸ், அண்ட் லாஸ்ட் பார்ட் பகுதி 4 5 மார்க்ஸ். இப்போ பகுதி 1 மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டின்ஸை பார்க்கலாம். பகுதி 1 இதில் 15 க்வெஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் க்வெஸ்டின் கேரிஸ் 1 மார்க், அண்ட் இது எம்சிக்யூ டைப்புங்கிறனால ஆப்ஷன்ஸோடு தான் உங்களுக்கு வரும். இந்த 15 க்வெஸ்டின்ஸும் உங்கள் சிலபஸில் இருக்க ஆல் சாப்டர்ஸ்லேருந்துமே கேட்பாங்க. இட் மைட் பி புக் பேக் ஆர் புக் இன் க்வெஸ்டின்ஸ். பிகாஸ் இப்போல்லாம் எக்ஸாம்ஸில் புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் க்வெஸ்டின்ஸ் கம்பைனாக தான் கேட்குறாங்க. எக்ஸாம்ஸ்லேயே மேஜர் ரோலாக இருக்கிறதும் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரே செக்ஷன் எம்சிக்யூஸ் தான். நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி புக் பேக் அண்ட் புக் இன் 1 மார்க்ஸை படிச்சிங்கன்னா ஈஸியாகவே 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆக எம்சிக்யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் 15 மார்க்ஸ் இதிலே கிடச்சிரும், ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் டாப்பர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டம் மிஸ் பண்ணுறதும் இந்த மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டின்ஸில் தான். பிகாஸ் அவங்க அதர 3 செக்ஷன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இதில் 1 or 2 மார்க்ஸ் கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. அதனால சென்டம் கூட மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. சிமிலர்லி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டாப்பர்ஸ்க்கு ஈக்குவலாக வர்றதுக்கு எம்சிக்யூஸ் அஃப்கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா 60 to 70 ரேஞ்சில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்போ இவங்க இந்த எம்சிக்யூஸில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாங்கன்னா அவங்களும் 80+, அதாவது ஆல்மோஸ்ட் டாப்பர்ஸ் ரேஞ்சில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டின்ஸை எப்பயும் நீங்கள் மோர் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பகுதி 2 2 மார்க் க்வெஸ்டின்ஸ். பப்ளிக் பேட்டர்ன் செட்டப்பில் நம்ம க்வெஸ்சன் பேப்பர் எடுத்துருக்கறனால ஹெட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பப்ளிக் க்வெஸ்சன் பேப்பரில் வர மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கூல்ஸில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினாயன் 24க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். இப்போ நம்ம 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 9 க்வெஸ்சின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் 24th க்வெஸ்டின் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24th க்வெஸ்டினை தவிர பேலன்ஸ் இருக்க 8 க்வெஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 5 க்வெஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 24th க்வெஸ்டின் கம்பல்சரின்னு சொல்லியிருக்கனால நீங்கள் அந்த க்வெஸ்டினை அட்டன் பண்ணியே ஆகணும். இன்கேஸ் 24th க்வெஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேற ஒரு க்வெஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ் இவாலுவேஷனில் அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் வேலிட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் 5 க்வெஸ்டின்ஸோட ஆன்சர், அந்த அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்க மார்க்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கம்பல்சரி க்வெஸ்டினை மறக்காமல் அட்டன் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த கம்பல்சரி க்வெஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் தெரிஞ்ச எனி 5 க்வெஸ்டின்ஸை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு கம்பல்சரி க்வெஸ்டின் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பகுதி 3 3 மார்க் க்வெஸ்டின்ஸ். பகுதி 3 ஆல்மோஸ்ட் பகுதி 2 மாதிரியே தான். இதுலேயும் 9 க்வெஸ்டின்ஸ் இருக்கும், அதில் 6 க்வெஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். இந்த செக்ஷனில் க்வெஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் த 9 given questions அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் தெரிஞ்ச 5 3 மார்க்ஸ் அண்ட் கம்பல்சரி க்வெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு மற்ற க்வெஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆப்ஷனில் விட்டுடலாம். இப்போ நீங்கள் திங்க் பண்ணலாம், இந்த கம்பல்சரி க்வெஸ்சின்ஸில் எந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க எக்ஸாம்ஸ்க்கு, தென் இந்த க்வெஸ்சின்ஸ்க்கெலாம் நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. டோன்ட் வரி ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்காகத்தான் நம்ம கியூபி 365 இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தான் இந்த சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம கியூபி 365 யூடியூப் சேனலில் ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சின் பேப்பர்ஸ், மாடல் க்வெஸ்சின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சின்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், எக்ஸாம் டிப்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துக்கிட்டும் இருக்கீங்க. இந்த வீடியோஸ்லாம் நாட் இன்னஃப், உங்களுக்கு நிறையா படிக்கணும். நீட் மோர் மெட்டீரியல்ஸ்னா
நம்ம கியூபி 365 இ-லேர்னிங் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸுக்கும் எம்சிக்யூஸ் ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு நிறையா நம்ம கியூபி 365 இ-லேர்னிங் ஆப்பில் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேணும்னா உடனே போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரீ ட்ரையல்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் த லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பகுதி 4 ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ். இந்த பார்ட்டில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே எதிரா டைப்பில் இருக்கும். டோட்டலாக 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். த கிவன் 2 கொஸ்டின்ஸ்லேருந்து எனி ஒன் கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 35, ஆப்ஷன் ஏ, பிராங்கல் குறைபாடு பற்றி வரைக. ஆப்ஷன் பி, 1 mL 0.1 m லெட் நைட்ரேட் கரைசல் மற்றும் 0.5 mL 0.2 m NaCl கரைசல் ஆகியவற்றை ஒன்றாக கலக்கும் போது லெட் குளோரைடு வீழ்படிவாகுமா வீழ்படிவாகாதா என கண்டறிக. இப்போ இந்த 2 கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நல்லா தெரியுதோ நீங்க அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி ரெண்டு கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியும்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் அப்படின்னா டைம் சேவிங் பேசிஸ்ல உங்களுக்கு கான்ஃபிடண்டா 5 marks செக்யூர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிற கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸா இப்போ உங்களுக்கு ரெண்டு கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியலனா நீங்க அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆயிடலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினுக்கெல்லாம் திங்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதலாம். அண்ட் நீங்கள் இப்போ ஆப்வியஸாக திங்க் பண்ணலாம், நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, அதுலேருந்து எப்படி கேட்பாங்க கொஸ்டின்ஸ், 5 marks எந்த சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்னு. சி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆர்ட் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், நீங்கள் ஆல்ரெடி எழுதின குவார்டர்லி ஹாஃபர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ரெஃபரன்ஸுக்கு வச்சு அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த செக்ஷனில் நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பரில் எப்படி செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் ஆன்சர் ரைட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ இந்த நான் 4 parts ஆன்சர் கீஸையும் 1 by 1 பார்க்கலாம். பகுதி 1, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர்ஸ் வித் ஆப்ஷன் நேமோட மென்ஷன் பண்ணி தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்ஷன் சி SO2, ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. இந்த எம்சிக்யூ செக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் உங்கள் ஸ்கோர்ஸை மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நீங்கள் எப்போவுமே எம்சிக்யூ செக்ஷனில் ஆன்சர்ஸ் எழுதும் போது ஆப்ஷன் நேமையும் மென்ஷன் பண்ணி தான் ஆன்சர் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பகுதி 2, 2 mark ஆன்சர் கீஸ். ஃபார் 2 mark கொஸ்டின்ஸ் நாங்கள் ஆன்சர்ஸை ஜஸ்ட் 2 to 3 ஸ்டெப்ஸ் அண்ட் லைன்ஸில் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸை மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் லைன்ஸை மட்டும்தான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் ஹைலைட் பண்ணி எழுதினாலே உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இட் வில் மோர் டைம் சேவிங் ஃபார் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பகுதி 3, 3 mark ஆன்சர்ஸ். 3 mark ஆன்சர்ஸ் எல்லாம் புக்கில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது நீங்கள் அப்படியே எழுதுனா உங்களுக்கு 5 mark ஆன்சர் எழுதுகிற அளவுக்கு டைம் கன்சியூம் ஆகும். QB365 நாங்கள் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸை வச்சு ஆன்சர்ஸ் எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இம்பார்ட்டன்ட் கீ ஸ்டெப்ஸ் அண்ட் லைன்ஸ், டயக்ராம்ஸ், ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ் அண்ட் லைன்ஸை நீங்கள் எழுதினாலே ஈச் கொஸ்டின்ஸுக்குமே 3 mark ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் இது உங்களுக்கு மோர் டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும். I will scroll down slowly so that you can note it down all the following answers, students. And last part பார்த்தீங்கன்னா பகுதி 4, 5 mark answers. இந்த பார்ட் எதிரா டைப்புங்கிறதுனால 2 questionsக்குமே ஆன்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே எதிரா டைப்பில் ஒரு கொஸ்டினுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இன்கேஸ் கொஸ்டின் நம்பர் 35, ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி ரெண்டுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். கொஸ்டின் நம்பர் 36, ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி ரெண்டுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியாதுன்னு, கொஸ்டின் நம்பர் 35 இருக்க ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி ரெண்டு கொஸ்டினுக்குமே நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் அப்படி ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ் இவாலுவேஷனில் அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் வேலிட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு மார்க்ஸும் வராது. ஸ்டூடெண்ட், 5 marksனா ஆன்சரை கண்டிப்பாக நம்ம எலாபரேட் பண்ணி டீட்டெயில்டாக தான் எழுதணும். ஸோ உங்களுக்காக நம்ம QB365 எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வித் கிளியர் டெஃபரன்ஸோட ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம், கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும்.
அண்ட் நீங்கள் எல்லா கொஷின்ஸ்க்கும் கொஷின் நம்பரை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். பர்டிகுலர்லி 5 marks எதிராக டைப்புங்கிறதுனால கொஷின் நம்பர் ப்ளஸ் ஆப்ஷன் நேமை கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கொஷின் நம்பரை மட்டும் போட்டுட்டு ஆப்ஷன் நேமை மென்ஷன் பண்ணாமல் எழுதியிருந்தீங்கன்னா அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் வேலிட் பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம் டிப்ஸ். எவ்ரி டைம் நீங்கள் கொஷின் பேப்பர் ரிசீவ் பண்ணதும் ஒரு 5 minutes கொஷின் பேப்பர் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் 15 questions இருக்குன்னா 1 to 15 நம்பர்ஸை போட்டுட்டு கான்ஃபிடண்ட்டாக ஆன்சர் தெரிஞ்ச எம்சிக்யூஸ்க்கெலாம் ஆன்சர் எழுதிடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு எந்த செக்ஷன் ஆன்சர்ஸ் நல்லா தெரியுதோ அந்த செக்ஷன் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஷின் பேப்பரில் இருக்க ஆர்டராக தான் எழுதணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ உங்களுக்கு 5 mark கொஷின்ஸ்க்கு ஆன்சர் நல்லா தெரியும்னா நீங்கள் கொஷின் நம்பர் அண்ட் ஆப்ஷன் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். வைல் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு 1 or 2 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாத்தையும் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் த எக்ஸாம் அகெயின் கொஷின் பேப்பரை கோத்ரூ பண்ணி பாருங்கள். எந்த கொஷின்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு 1 or 2 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வந்தால் கூட கொஷின் நம்பரை போட்டு ஆன்சர் எழுதுங்க. மேபி உங்களுக்கு 1 or 2 மார்க்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த கொஷினையும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வரக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறையா மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸை டைம் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு லாஸ்ட் 5 minutes ஆன்சர் ஷீட்டாக ஒன்ஸ் கோத்ரூ பண்ணி பாருங்கள். மேபி ஏதாவது மறந்துருந்தால் ரைட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஏன் கொஷின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டாக ஷோ பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக ஷோ பண்ணுறோன்னு நீங்கள் நினைக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். போர்டு எக்ஸாம்ஸ் 2 months வரப்போகுது. போர்ஷன்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பாங்க. நீங்களும் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் மாடலாக வச்சு ஒரு எக்ஸாம் மாதிரி நீங்களே செல்ஃபாக டெஸ்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி எதில் இன்னும் கான்சென்ட் பண்ணணும், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், எதில் வீக்காக இருக்கும், எவ்வளோ டைம் எடுத்துருக்கீங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, எவ்வளோ கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியுது, எந்த கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் தெரியல, அந்த மாதிரி நீங்களாக செல்ஃபாக வேலிடேட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷின் பேப்பரை நாங்கள் ஃபுல் போர்ஷன் செட்டப்பில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். போர்டு எக்ஸாம்ஸில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தடை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எந்த சாப்டர்ல எல்லாம் கான்சென்ட் பண்ணி படிக்கணும் அண்ட் எந்த செக்ஷனில் இன்னும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு நீங்களே செல்ஃபாக அனலைஸ் பண்ணி ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ், 12th standard. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டடிஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம QB365 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்யூர்மெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வி வில் அப்லோட் இட். இந்த வீடியோவோட ரிவ்யூஸையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கியூபியை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா QB365.in எங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். யூஸ் QB365, பி எ ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்கோர் குட் மார்க்ஸ். சி ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.